ஹே எவ்ரி ஒன் ஸோ இந்த வீடியோ வில் சி த புக் பேக் ஆன்சர்ஸ் ஃபார் த ஃபோர்த்து சாப்டர் ஆஃப் கிளாஸ் டுவெல் கெமிஸ்ட்ரி தட் இஸ் ட்ரான்ஸிஷன் அண்ட் இன்டர் ட்ரான்ஸிஷன் எலிமெண்ட்ஸ் ஸோ நம்ம இதுவரைக்கும் ஆறு லெசன்ஸ்க்கு புக் பேக் ஆன்சர்ஸ் போட்டாச்சு இந்த லெசன் தான் போடலை ஸோ இட் இஸ் த லாஸ்ட் லெசன் ஆஃப் வால்யூம் ஒன் ஸோ அதுக்கப்புறம் வால்யூம் டூலையும் புக் பேக் ஆன்சர்ஸ் போடுவோம் ஸோ போன பி பிளாக் எலிமெண்ட்ஸ் டூ மாதிரி இதுலையும் நம்மளுக்கு டேரெக்டாக ஆன்சர்ஸ் கொடுக்குற மாதிரி இல்லை ஸோ ஐ ஹவ் க்ரியேட்டட் அ பிபிடி ஸோ அதை வச்சு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் இந்த வீடியோவில் ஸோ அநேகமாக உங்களுக்கு கண் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ இந்த வீடியோவில் இப்போ ஃபஸ்ட்டு ஒன் வர கிளான்சர்ஸ் பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஆன்சர் பி செகண்ட் ஒன்று ஆப்ஷன் ஏ தேர்ட் ஒன்று ஆப்ஷன் ஏ ஃபோர்த் ஒன்று ஆப்ஷன் சி ஃபிஃப்த் ஒன்று ஆப்ஷன் ஏ

ஸோ இப்போ புக் பேக் அப்படின்னு பார்க்கும்போது கொஸ்டின் ஆன்சர்ஸ் டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க்னு பார்க்கும்போது ஒன்லி நைன் தான் புக்குக்குள்ளே இருக்குது நம்மளுக்கு டேரக்ட் ஆன்சராக மற்ற எல்லாமே என்னவாக தான் இருக்குது நம்மளுக்கு புக் நம்ம கொஞ்சம் கான்செப்டை புரிஞ்சு வச்சு எழுதுற மாதிரி தான் எல்லா கொஷின்ஸுமே இருக்குது ஸோ அதனால் இதுலேருந்து நம்மளுக்கு கம்பல்சரி கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது கான்செப்ட் பேஸ் கொஷின்ஸில் சரியா ஸோ அதனால் அந்த லெசன் நல்லா படிச்சுக்கோங்க டூ மார்க் த்ரீ மார்க் கண்டிப்பாக அந்த லெசன் வந்து ஒன்று ஒன்று எதிர்பார்க்கலாம் ஃபைவ் மார்க் வந்து ஒரே ஒரு கொஷின் தான் இருக்குது நைட்ஸ் ஆக்டி நைட்ஸ் டிஃப்ரென்ஸ் ஸோ அதுவும் சம்டைம்ஸ் த்ரீ மார்க்கில் கேட்பாங்க அட் இம்பார்ட்டன்ட் கொஷின் ஸோ இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா வாட் ஆர் ட்ரான்ஸேஷன் ரெடிமெண்ட்ஸ் கிவ் ஃபார் எக்ஸாம்பிள் இட் இஸ் இன் பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் ஸோ இந்த டூ த்ரீ அதெல்லாம் நான் பிபிடி காமிக்கிறேன் உங்களுக்கு ஃபோர்த் ஒன் ஜஸ்டிஃபை த பொசன் ஆஃப் லேந்தனைட்ஸ் அண்ட் ஆக்டினைட்ஸ் இந்த பீரியடிக் டேபிள் ஸோ அது ஒன் ஹண்ட்ரட் எயிட்டியில் இருக்குது ஸோ இருந்தால் நான் அதுக்கு ஆன்சர் பாயிண்ட் பெயின் பாயிண்ட் குறிச்சிருக்கேன் ஸோ அதையும் பார்த்துக்கோங்க ஃபிஃப்த் ஒன் ஆப்ஷன் பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ சிக்ஸ்த் ஒன் பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் செவன்த் ஒன் பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் நைன்த் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் லெவன் டென்த் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டென் सारी प्रिपरेशन ऑफ पोटेशियम डाइक्रोमेट सिक्स्थ क्वेश्चन இருக்கு அது பேஜ் நம்பர் 112 சோ அத நீங்க மாத்திக்கோங்க 121 கிடையாது 112 சோ அத மத்த चेंज பண்ணிக்கோங்க ஓகே சோ நெக்ஸ்ட் 9th क्वेश्चन इंडस्ट्रियल कंपाउंड्स 111 10th ஒன் பேஜ் நம்பர் 110 15th ஒன் பேஜ் நம்பர் 123 கம்பேர் แลண்டனைட்ஸ் அண்ட் ஆக்டினைட்ஸ் இட்ஸ் தி मोस्ट इंपॉर्टेंट क्वेश्चन फ्रॉम दिस चैप्टर ஸோ அவ்வளோதான் நம்மளுக்கு புக்குக்குள்ளே டேரெக்டாக இருக்குது ஸோ இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம மார்க் பண்ணிடுறேன் பொதுபோல் ஓகே ஓகே ஸோ ஃபஸ்ட் கொஷின் டிஃபைன் ட்ரான்சன் எலிமெண்ட்ஸ்னு கொடுத்துருந்தாங்க ஸோ அதுக்கு ட்ரான்ஸன் எலிமெண்ட் ஆஸ் அன் எலிமெண்ட் டூ ஆஸ் இன்கம்ப்ளீட் டிஆர்எஃப் ஆர்பிட்டர் ஸோ அந்த ரெண்டு லைன் எழுதிக்கோங்க இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த டி பிளாக் இருக்கா ஸோ இந்த டி பிளாக்கில் இருக்க எந்த எக்ஸாம்பிள்ஸ்னால் எழுதிக்கலாம் ஸ்கேண்டியம் ஸ்கேண்டியம் டைட்டேனியம் வனேடியம் ஸோ இதில் இந்த இந்த பிளாக்கில் எதெல்லாம் எதுனாலும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எழுதிக்கலாம் யுவர் சாய்ஸ் தான் சரியா ஸோ இதில் எனி ஃபோர் எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் எழுதிக்கோங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் டென் ஓகேவா ஸோ ஹண்ட்ரட் அண்ட் டென்னில் நம்மளுக்கு டிஐ த்ரீ ப்ளஸும் எம்என் டூ ப்ளஸும் கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ இது நம்ம வேன்ஸ் பாயிண்ட் தேரியில் படித்த படிப்போம் ஸோ டிஐ த்ரீ ப்ளஸ் அப்படிங்கும் போது இதில் உள்ள நம் நம்பர் ஆஃப் அன்பேட் எலக்ட்ரானிக்ஸ் ஒன்று ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா மியூ ஆஃப் சாரி மியூ என்சிகாலிட்டி என் ஆஃப் என் ரூட் ஆஃப் என் ஆஃப் என் ப்ளஸ் டூ ஸோ என்னுக்கு ஒன்றுன்னு சப்ஷப் பண்ணி ஒன் ஆஃப் ஒன் ப்ளஸ் டூ ஸோ த்ரீ அப்படிங்கும் போது ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ வரும் ஸோ இங்கே ஃபை அப்படிங்கும்போது போது ஃபைவ் ஆஃப் ஃபை ப்ளஸ் டூ ஸோ ஃபார்முலா இதை தான் மியூஎஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் என் ஆஃப் என் ப்ளஸ் டூ ஸோ கோஆடினேஷன் காம்பவுண்ட்ஸில் படிப்போம் ஸோ எல்லாத்தையுமே அன்பேடு எலக்ட்ரான்ஸ் இருக்குனா இட்ஸ் டயா சாரி இது மட்டும் டயா மேக்னெட்டிக் மற்றெல்லாம் பேரா மேக்னட்டிக் எல்லாமே அன்பேட் இருந்தால் இட் இஸ் பேரா மேக்னட்டிக் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு ஓகே ஹண்ட்ரட் அண்ட் லெவன் ஃபார்மேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் காம்பவுண்ட்ஸ் நான் குறிச்சிருக்கிறார்க்கே எழுதினா போதும் பட் நம்ம சில நேரம் ப்ராப்பர்ட்டிஸும் சேர்த்து கேட்பாங்க த்ரீ மார்க்கில் கேட்கும் போது ஸோ அதனால் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் நாலு பாயிண்ட் தான் இருக்குது அந்த நாலு பாயிண்ட்டு சேர்த்து படிச்சுக்கோங்க நைன்த் கொஷனுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் கேட்டால் மட்டும் எழுதுங்க இல்லாட்டி எழுத வேண்டாம் ஸோ நெக்ஸ்ட் அண்டர் அண்ட் டுவல் ஸோ நமக்கு லேந்தனை சாக்னிட்ஸ் கேட்கலாட்டி இதை கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது த்ரீ மார்க் ஃபைவ் மார்க்கில் ப்ரிப்பரேஷன் ஆஃப் பொட்டாஷியம் டைக்ரோமின் ஸோ இது நமக்கு ஈஸி தான் இந்த ரியாக்ஷனை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க ஸோ அந்த ரியாக்ஷனுக்குள்ள தியரி தான் மேலே கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ பார்க்க பெருசாக இருந்தால் ஈஸியாக தான் இருக்கும் ஸோ நம்ம இதுக்கு வீடியோஸ் கூட போடலாம் எப்படி படிக்கிறதுன்னு ஸோ நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் ஓகே பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் எயிட்டின் பொசிஷன் ஆஃப் லேந்தர் நெட் சாக்ரெட்ஸ் ஸோ இதில் இருந்து இதரே கழுதணும் ஸோ நான் பாயிண்ட் பாயிண்ட்டை அதை பிடிச்சி வச்சுருக்கேன் ஸோ அதை கூட நீங்கள் பார்த்து எழுதிக்கலாம் பிபிடியை பார்த்து பாஸ் பண்ணி நீங்கள் அதை பார்த்து எழுதிக்கலாம் பிபிடி நான் கிரியேட் பண்ணிருக்கேன் ஓகே நெக்ஸ்ட் லேந்தனட் கான்ட்ராக்ஷன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட் எழுதிட்டு லேர்ந்தர் நெட் கான்ட்ராக்ஷனாக என்னென்னு எழுதிவிட்டு அதோடய இஃபெக்ட்ஸ் கேட்டிருக்காங்க இஃபெக்ட்ஸ் அப்படின்னா கான்சிகுவன்சஸ் ஸோ அதோட இதையும் சேர்த்து எழுதிக்கோங்க பெசிசிட்டி டிஃப்ரென்சஸ் அண்ட் சிம்லாரிட்டி அமாங்லேர்ந்தனைஸ் ஸோ இதை நம்ம எழுதிக்கணும் செவன்த் கொஷினில் சரியா ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ வாட் ஆர் ஆக்டினைட்ஸ் ஸோ ஆக்டினைட்ஸ்க்கு த ஃபோர்டீன் எலிமென்ட்ஸ் ஃபாலோயிங் ஆக்டினியம் அதிலிருந்து தோரியம்லேருந்து லரன்ஷியம் வரைக்கும் ஸோ அதைத்தான் நம்ம ஆக்டினைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் எஃப் பிளாக்ல சரியா ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா அன்லைக் த லேத்தினைட்ஸ் ஆல் த ஆக்டினைட்ஸ் ஆர் ரேடியோ ஆக்டிவ் ஸோ எல்லாமே ரேடியோ ஆக்டிவாக இருக்கும் மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் ஷார்ட் லைஃப் ஷார்ட் ஷார்ட் ஹாஃப் லிவ்ஸாக தான் இருக்கும் சரியா ஸோ அதையும் மென்ஷன் பண்ணிருங்க ஸோ நெக்ஸ்ட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லேத்தனைட்ஸ் அண்ட் ஆக்டினைட்ஸ் இட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் ஸோ ஆறு பாயிண்ட் இருக்குது ஆறு பாயிண்ட்டுமே படிச்சுக்கோங்க த்ரீ மார்க்கில் கேட்டாலும் சரி ஃபைவ் மார்க்கில் கேட்டாலும் ஆறு பாயிண்ட் எழுத ட்ரை பண்ணுங்கள் ஓகே திஸ் ஹவு இதில் இருக்கிறது மட்டும் நம்ம பார்த்துட்டோம் இப்போ ஸோ இப்போ நான் என் பிபிடி அதை காமிக்கிறேன் ஸோ அதை மற்ற கொஷினுக்கு எல்லாம் ஆன்சர் நான் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி எழுதிக்கலாம் ஓகே ஸோ இதுதான் நம்மளுக்கு புக்கில் இல்லாத ஆன்சர் நான் க்ரியேட் பண்ணது புக் பேக் ஆன்சர்ஸ் ஆஃப் சாப்டர் ஃபோர் ஸோ செகண்ட் கொஷின் பாருங்கள் எக்ஸ்பிளைன் த ஆக்ஸ்டேஷன் ஸ்டேட் ஆஃப் ஃபோர் டி சீரிஸ் ஸோ ஃபோர் டி சீரீஸ் அப்படின்னு சொல்லும் போது ஃபோர்த்து பீரியட் டி பிளாக்ல உள்ள ஃபோர்த்து பீரியட் ஸோ தட் இஸ் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் பீரியட் சேர்த்து வரும் ஸோ யூட்ரீஎம் அதிலருந்து நம்ம பார்ப்போம் ஸோ லேந்தண்ணியம் வரைக்கும் ஸோ அப்படி பார்க்கும்போது ஸோ நம்மளுக்கு ஒய்க்கு வந்து நமக்கு என்னவாக இருக்குது ப்ளஸ் த்ரீல இருக்குது அதுக்கப்புறம் இதுக்கு வந்து என்னவாக இருக்குது ப்ளஸ் எயிட்டில் இருக்குது சரியா ஸோ ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்போ இருக்கும் அப்படின்னா இந்த டி பிளாக்ல இந்த டி பிளாக் காம்பவுண்ட்ஸ் இந்த ஒய்யாக இருக்கட்டும் எல்ஏவாக இருக்கட்டும் இதெல்லாம் மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட்ஸ் என்னெல்லாம் ஆக்சிஜன் ஃப்ளோரின் குளோரின் ஸோ இதோடு சேரும்போது அதுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா ஐஎஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் கிடைக்கும் தட் இஸ் செகண்ட் பாயிண்ட் அதுக்கப்புறம் ஒரு ஒருத்துக்கும் என்னென்ன ஸ்டேட்னு கொடுத்துருக்காங்க ஏடிஎம்க்கு வந்து ப்ளஸ் த்ரீ அதுக்கப்புறம் லாஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் ஃபோர்டி சீரஸ்க்கு வந்து மைனஸ் ப்ளஸ் சாரி ப்ளஸ் டூ இருக்குது ஆரியோக்கு ப்ளஸ் டூ டு ப்ளஸ் எயிட் ஸோ என்னென்னக்கு என்னென்னு மென்ஷன் பண்ணும் ஸோ அதுக்கு எப்போ அதிகமாக இருக்கும் அப்படின்னா அந்த காம்பவுண்ட்ஸ் ஆக்சிஜன் க்ளோரின் சேரும் போது அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும் நெக்ஸ்ட் வாட் ஆர் இன்னர் ட்ரான்ஷன் எலிமெண்ட்ஸ் ஸோ இன்ன ட்ரான்ஸ்ஷன் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கறது இட் ரெஃபர்ஸ் டூ எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ் ஸோ எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ் தான் நம்ம இன்ன ட்ரான்ஷன் எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ அதான் எஃப் பிளாக்னு எப்படி கண்டுபிடிப்போம் கடைசி எலக்ட்ரான் வந்து எஃப் பிளாக்ல ஆச்சுன்னா தட் இஸ் எஃப் பிளாக் அதான் அதுதான் இன் வச்சு எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் இன்ட்ரெஸ்ட் தட் இஸ் வேன்ஸ் எலக்ட்ரான் இன்ட்ரெஸ் என் மைனஸ் டூ எஃப்ஆர் பிட்டில் போய் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா என்ட்ராகும் ஸோ அதை தான் நம்ம எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் தேர் ஆல்சோ கால்டு சின்ன ட்ரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் பிகாஸ் தே ஃபார்ம் ட்ரான்சிஷன் சீரிஸ் த ட்ரான்ஷன் எலிமெண்ட்ஸ் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ஜஸ்டிஃபை த பொசிஷன் ஸோ அது வந்து எதில் அப்படின்னா குரூப் த்ரீ அதில் பீரியட் நம்பர் சாரி இது பீரியட் நம்பர் சேர்த்து எழுதணும் ஸோ பீரியட் நம்பர் சிக்ஸில் இருக்க வேண்டியது ஸோ அந்த குரூப் த்ரீ பீரியட் சிக்ஸில் வைக்கும் போது நம்ம இங்கே வந்திருக்கோம் அந்த லேந்தனியம் அதில் வச்சுருக்கணும் லேந்தனைட் சீரீஸ் ஆக்ட் நைட் சீரிஸ்ன்னு சொல்கிறோமா ஸோ அதில் வைக்கிறதுல அதை அதை இந்த சீ சீரியம்லேருந்து லூட்டீஷியம் வரைக்கும் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அதோடய ப்ராப்பர்ட்டி சிம்லராக இருக்கும் அதுக்கப்புறம் தோரியம்லருந்து லரன்ஷியம் வரைக்கும் அதோட ப்ராப்பர்ட்டி சிம்லராக இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது அதை தனியாக அதாவது சிம்லர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறத நம்ம தனியாக வச்சா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தனியாக வச்சுருப்பாங்க ஸோ மற்றதோட வச்சோம்னா ப்ராப்பர்ட்டிஸ் டிஃபர் ஆகும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் ஸோ அதான் இதுக்குள்ள ரீசன் ஸோ அதுக்கு அடுத்து இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படிங்கிறதையும் ப்ளஸ் பண்ணிருங்க மென்ஷன் பண்ணியிருங்க அதுக்கப்புறம் லேந்தனைட் சாக்மெண்ட்ஸ் ரெண்டுக்குமே எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் காமனாக என்ன இருக்கும் அப்படின்னா ப்ளஸ் த்ரீ தான் இருக்கும் நெக்ஸ்ட் கம்ப்ளீட் த ரியாக்ஷன் ஸோ இதில் எல்லாமே பெருமாங்கனே டயான் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் தான் போட்டிருக்காங்க ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா இட்ஸ் அ வெரி குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இந்த பொட்டாஷியம் பெர்மெகனேட்டு பெர்மேங்னேட் இதெல்லாமே ஆக்சிடைசிங் ஏஜெண்ட் ஸோ அப்போ இதில் கண்டிப்பாக ஆக்சிடைஷன் ரியாக்ஷன் தான் நடந்திருக்கும் மேக்ஸிமம் ஸோ இங்கே பாருங்கள் இதில் உள்ள ஆக்சிஜன் வந்து இதோட கலந்துருக்கும் ஸோ அப்போ இட்ஸ் அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் தட் இஸ் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் ஸோ சம் இதில் எப்படி இப்போ இதில் பாருங்கள் எ எஃப் எஃப்இ டூ ப்ளஸ் வந்து எஃப்இ த்ரீ ப்ளஸ்ஸாக மாறி இருக்கு ஓகேவா ஸோ அது அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்னாகும் சிஆர் டூ ப்ளஸ் டூ சிஆர் த்ரீ ப்ளஸாக தனியாக போயிடுச்சு அதுக்கப்புறம் சிக்ஸ்ஸாக எடுக்கனா நம்ம த்ரீ டூ ஜார் சிக்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறோம் அதுக்கப்புறம் இங்கே ஃபோ ஃபோர்டீன் ஹெச் இருக்குது இங்கே செவன் ஓ இருக்கு ஸோ அப்போ அது ரெண்டு செத்து எழுதும்போது செவன் ஹெச் டூனு எழுதுங்க கரெக்டாக வரும் செவன் டூ ஜார் ஃபோர்டீன் ஹெச் இங்கே வந்துடும் அதுக்கப்புறம் செவன் ஓ நம்மளுக்கு என்ன வச்சிடும் இங்கே செஞ்சு வந்துடும் கரெக்டாக ஸோ அது மாதிரி நம்ம பார்த்து எழுதணும் ஸோ இந்த இடத்துல பொட்டாஷியம் சோடியம் இருக்கிற இடத்துல அப்படியே பொட்டாசியம் போயிடும் ஸோ அதுக்கப்புறம் பொட்டாஷியம் இருக்கிற இடத்துல சோடியம் அப்படியே வந்துடும் ஸோ அதான் இங்கே கே டூ சிஆர் டூ ஓசவன் இங்கே சோடியம் க்ளோரைடு ஸோ அது மாதிரி நம்ம பார்த்து படிக்கணும் ரியாக்ஷனை ஸோ நெக்ஸ்ட்டு ரைட் த எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் ஆஃப் சீரியம் ஃபோர் ப்ளஸ் அண்ட் கோபால் டூ ப்ளஸ் ஸோ இதுக்கு நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா அதோட அட்டாமிக் நம்பர் தெரியணும் ஸோ சீரியமோட அட்டாமிக் நம்பர் என்ன அப்படின்னா ஃபிஃப்டி எயிட் ஓகேவா ஸோ சீரியம் ஃபோர் ப்ளஸ்ன்னு கொடுக்கும்போது நம்ம என்ன செய்யணும் ஃபோர் ப்ளஸ் அப்படின்னா இதுலேருந்து ஃபோரை மைனஸ் பண்ணணும் அப்போ இஸ் ஈக்வல் டு ஃபிஃப்டி எயிட் மைனஸ் ஃபோர்னு போடணும் சரியா ஸோ அப்போ ஃபிஃப்டி ஃபோர் அப்போ இந்த ஃபிஃப்டி ஃபோர் அப்படிங்கிற அட்டாமிக் நம்பருக்கு இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகேஷன் மேலே ஒரு எலக்ட்ரானிகுங்க டூ டூ ப்ளஸ் டூ ஃபோர் ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ் டென் டென் ப்ளஸ் டூ டுவெல் டுவெல் ப்ளஸ் சிக்ஸ் ஃபோர் எயிட்டீன் டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டி தேர்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி எயிட் ஃபிஃப்டி ஃபோர் வருதா ஸோ அதை கரெக்டாக போட்டுக்கணும் அதுக்கப்புறம் கோபால்ட்டுக்குள்ள அட்டாமிக் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபால்ட்டோட நார்மல் அட்டாமிக் நம்பர் என்ன அப்படின்னா இட் இஸ் ட்வெண்ட்டி செவன் ஸோ இதில் கோபால்ட் டூ ப்ளஸ்னு கொடுத்துருக்காங்க ஸோ இஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி செவன் ப்ளஸ் டூ அப்படிங்கிறதுனால என்ன இங்கே மைனஸ் டூ ஸோ இஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் டூ ஃபோர் டென் டுவெல் எயிட்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ அது மாதிரி எழுதணும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிளைன் ப்ரீஃப்லி ஹவு ப்ளஸ் டூ பிகம்ஸ் மோஸ்ட் ஸ்டேபிள் இன் தி ஃபஸ்ட் ஆஃப் ஆஃப் தி ஃபஸ்ட் ரோ ட்ரான்ஷன் மெட்டர் ஸோ ஃபஸ்ட் ரோ அப்படிங்கும்போது த்ரீ டி சீரீஸ் ஸோ அதில் வந்து ஸ்கேண்டியமில் ஃபஸ்ட் ஆஃப்னு சொல்லும்போது போது ஸ்கேண்டியம்லேருந்து மேங்கனீஸ் வரைக்கும் எப்படி ப்ளஸ் டூ வந்து எனது இட்ஸ் மோஸ்ட் ஸ்டேபிள்னு கேட்டிருக்காங்க ஸோ அப்போ அப்படி எலக்ட்ரான் அங்கே வந்து நம்மளுக்கு ஒன்று ஒன்றா இன்க்ரீஸ் ஆகும்போது த்ரீ டி ஆர்பிட்டர்லேயும் ஒரு ஒரு எலக்ட்ரான் ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அப்போ டி ஒன் அடுத்ததில் ஒரு எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆகும் டி டூ ஸோ இதோட கண்டினியூஷன் எடுத்து காமிக்கிறேன் ஸோ அடுத்த ஒரு எலக்ட்ரான் இங்கே வரும் டி த்ரீ டி ஃபோர் டி ஃபைவ் ஸோ அப்படி வைக்கும்போது டைட்டேனியம்லேருந்து மெக்னி மேங்கனீஸ் வரைக்கும் நம்மளுக்கு என்னது ப்ளஸ் டூ ஸ்டேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஸோ அதனால் இட் இஸ் மோர் நம்மளுக்கு மோர் ஹாஃப் ஃபில்டு வருது கரெக்டாக பாருங்கள் டிஃபை அப்படிங்கிறது இட்ஸ் ஆஃப் ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கரெக்டாக ஸோ அதனால் இட் பிகம்ஸ் மோர் ஸ்டேபிள் விச் இஸ் மோர் ஸ்டேபிள் எஃப்இ த்ரீ ப்ளஸ் ஆர் எஃப் டூ ப்ளஸ் ஸோ எஃப்இ த்ரீ ப்ளஸோட அவுட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னா த்ரீ டி ஃபைவ் எஃப்இி டூ ப்ளஸோட இதை என்ன அப்படின்னா த்ரீ டி சிக்ஸ் ஸோ நம்மளுக்கு தெரியும் ஸோ இப்போ டி அப்படின்னா அதில் மேக்ஸிமம் டென் எலக்ட்ரான் இருக்கும் இது ஃபுல்லி ஃபில்டு ஆர்பிட்டல்ஸ் டி ஃபைவ் அப்படின்னா இட்ஸ் ஆஃப் ஃபில்டு ஆர்பிட்டல்ஸ் நம்மளுக்கு தெரியும் ஃபுல் ஃபில்ட் ஆர்பிட்டல்ஸும் ஆஃப் ஃபில்ட் ஆர்பிட்டல்ஸும் மோர் ஸ்டேபிள் ஸோ அதனால இந்த இதில் ஒரு எலக்ட்ரான் அதிகமாக இருந்தால் கூட சிக்ஸில் ஒரு எலக்ட்ரான் அதிகமாக இருக்கு இருந்தால் கூட நம்மளுக்கு இது ஆஃப் ஃபீல்டாக ஃபில்ட் இருக்கனால இட் இஸ் மோர் ஸ்டேபிள் எஃப்இ த்ரீ ப்ளஸ் இஸ் மோர் ஸ்டேபிள் டூ டு த ஆஃப் ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அதை மென்ஷன் பண்ணணும் ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிளைன் த வேரியேஷன் இன் ஈ நாட் ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரான் ட்ரெடக்ஷன் போட்ட பொட்டன்ஷியல் ஸோ இதில் வந்து ரெண்டே ரெண்டு டீவியேஷன் இருக்கும் மேங்கனீஸ்க்கும் ஜிங்க்குக்கும் ஸோ நம்ம நார்மலாக ரெகுலர் ட்ரெண்டோட இது நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா சம் டிவியேஷன் இருக்கும் ஸோ அதனால தான் நம்ம இங்கே என்ன வேரியேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க இட் இஸ் டியூ டு தி எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டி விஸ் அரைசஸ் ஃப்ரம் த டிஃபை எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் எம்என் டூ ப்ளஸ் அண்ட் டி டென் ஸோ நம்மளுக்கு ரெண்டில் டீவியேஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டோம் எம்என் டூ ப்ளஸும் இசட் அண்ட் டூ ப்ளஸும் ஏன் அப்படின்னா மற்ற ரெண்டு காட்டிலும் இது டி ஆஃப் ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இது டீடன் என்னது நம்மளுக்கு கா ஃபுல்லி ஃபில்ட் எலக்ட்ரானிக் கன்ஃபிகேஷன் ஸோ போனதிலே பார்த்தோம் எம்என் டூ ப்ளஸ் வந்து நம்மளுக்கு ஆஃப் ஃபில்டு அதனால ப்ளஸ் டூ பிகம்ஸ் மோர் ஸ்டேபிள்னு பார்த்தோமா ஸோ அது மாதிரி ஸோ அதனால வேரியேஷன் நடக்குது சரியா ஸோ ஆஃப் ஃபில்ட் தான் ரீசன் நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் ஒய் சிஆர் டூ ப்ளஸ் இஸ் ஸ்ட்ராங்லி ரெடியூசிங் ஒயில் எம்என் த்ரீ ப்ளஸ் இஸ் ஸ்ட்ராங்லி ஆக்ஸ்டைஸிங் ஓகே ஸோ இப்போ சிஆர் டூ ப்ளஸ் அப்படி ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னா என்ன செய்யும் அப்படின்னா இப்போ டி ஃபோர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகேஷனில் இருக்குது ஸோ ரெடியூஸ் ஆகும்போது அதோட எலக்ட்ரான் கெயின் ஆஃப் எலக்ட்ரான் தான் நம்ம லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் வந்து ஆக்சிடேஷன் கெயின் ஆஃப் எலக்ட்ரான் வந்து ரிடக்ஷன் சரியா ஓகே ஸோ இப்போ சிஆர் டூ ப்ளஸ் என்னவா மாறி இருக்குன்னு சொன்னோம் சிஆர் டூ ப்ளஸ் இஸ் சேஞ்ச் இன் டூ சிஆர் த்ரீ ப்ளஸ் ஸோ இந்த இடத்துல எலக்ட்ரான் லாஸ் இருக்குது ஸோ டூ ப்ளஸ்லேருந்து டூ த்ரீ ப்ளஸாக மாதிரி இருக்குது அப்போ எலக்ட்ரான் கெயின் ஆயிருக்குன்னு நினைக்கக்கூடாது ஸோ எவ்வளோ பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாகதோ இட் மீன்ஸ் இட் இஸ் என்னது ஆக்சிடைசிங் இன் நேச்சர் எலக்ட்ரான் கம்மியாகிட்டே வருது ஸோ அப்போ ஒரு நல்ல ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னா அது வந்து ஆக்சிடைஸ் ஆகும் சரியா அப்போ இங்கே டி ஃபோர்லேருந்து இங்கே பாருங்க ஃபஸ்ட்டு இது வர எலக்ட்ரானிக் கான்பிகேஷன் டி ஃபோராக இருந்திருக்கு ஸோ அதுலேருந்து இங்கே டி த்ரீயாக மாறி இருக்குது கரெக்டாக ஸோ அப்போது எலக்ட்ரான் ரெடியூஸ் ஆயிருக்கு ஸோ இட் இஸ் அ வெரி இட் இஸ் ஆக்சிடைஸ்டு அப்படின்னு அர்த்தம் சரியா ஸோ ஒரு நல்ல ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னா இட் வில் ஆக்சிடைஸ் கரெக்டாக ஸோ அப்போ இந்த டி த்ரீ அப்படின்னு கிடச்சிருக்கனால நம்ம இதையுமே நம்ம என்ன எதில் படிப்போம் அப்படின்னா குவார்டினேஷன் கெமிஸ்ட்ரியாக படிப்போம் டி டூ ஜி இஜி அப்படின்னு ஸோ அதுக்கு நான் வீடியோ போட்டு போட்டிருக்கேன் அதையும் பார்த்துக்கோங்க ஸோ அந்த த்ரீ டூ ஜி இஸ் அ மோஸ்ட் ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் ஸோ அதனால இட்ஸ் அ வெரி குட் ரெடியூசிங் ஏஜென்ட் வேறு எஸ் எம்என் டூ ப்ளஸ் பாருங்கள் எம்என் டூ ப்ளஸ் வந்து நம்மளுக்கு வெ ஆக்சிடிங் ஏஜென்ட்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா இட் ஆஸ் டி ஃபோர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஸோ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னா எம்என் டூ ப்ளஸ் ரெடியூஸ் ஆகி நம்மளுக்கு டி ஃபோர் அப்படிங்கிறதுல இன்னும் ரெடியூஸ் ஆகும்போது டி ஃபைன்னு கிடைக்கும் ஸோ அப்படியே ஆப்போசிட் ஆக்சிடைஸ் அப்படின்னா எலக்ட்ரான் குறையும் ரெடக்ஷன் அப்படிங்கும் போது எலக்ட்ரான் கூடும் ஸோ அதனால் இதில் டிஃபை எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மோஸ்ட் ஸ்டேபிள் ஸோ அதனால் இட்ஸ் அ வெரி குட் ஆக்ஸிடைசிங் ஸோ இது டி த்ரீ அப்படிங்கும் போது டி டூ ஜின்னு வருது ஸோ அதனால் இட்ஸ் ரெடி வெரி குட் ரெடியூசிங் ஏஜென்ட் இது டி ஃபை இட்ஸ் ஆஃப் ஃபில்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஸோ அதனால் இட்ஸ் அ ஆக்சிடைசிங் நேச்சர் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு ஐனிசேஷன் என்ஆால்பீஸ் ஸோ ஐனிசேஷன் என் அப்படின்னா ஒரு இது கடைசி எலக்ட்ரானாக ரிமூவ் பண்ண எவ்வளோ எனர்ஜி கொடுக்குறோம் அதுதான் ஐனிசேஷன் என் ஸோ அது நம்மளுக்கு வந்து நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஐனிசேஷன் என் நமக்கு நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க கடைசி ஜிங்க்குக்கு பாருங்க ஜிங்க் சோர்ஸ் ஹை வேல்யூஸ் டியூ டு த எக்ஸ்ட்ரா ஸ்டேபிடி ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கிறது வந்து என்னாக இருக்கும் அப்படின்னா நியூக்ளியஸோட ரொம்ப அட்டாச் ஆகிருக்கும் ஸோ நியூக்ளியஸோட ரொம்ப அட்டாச் ஆகியிருக்கிறத நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப எனர்ஜி கொடுப்போம் ஸோ அதனால் அங்கே எனர்ஜி அதிகமாகும் ஸோ அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் ஆக்னெட் கான்செட் கான்ட்ராக்ஷன் இஸ் கிரேட்டர் ஃப்ரம் எலிமெண்ட் டு எலிமெண்ட் தேன் லேர்ந்த நைட் ஸோ எது எதனால அப்படின்னா ஆக்டினேட்ஸ் வந்து என்னது ஃபைஎஃப் ஆர்பிட்டல்ஸ்யா ஃபைஎஃப் வந்து புவர் ஷீல்டிங் எஃபெக்ட் இருக்கும் ஸோ புவர் ஷீல்டிங் எஃபெக்ட் இருந்தால் எலக்ட்ரான் வந்து ரொம்ப ஷீல்டு பண்ணாது ஸோ அப்போ எ எஃபெக்டிவ் அதாவது இப்போ இப்படி நியூக்ளியஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இங்கே நியூக்ளியஸ் இருக்குது இது ஃபை எஃப் ஆர்பிட்டல் அப்படின்னா இதில் கடைசியில் எலெக்ட்ரான ஷி ஆ அதாவது ஆர்பிட்டல்ஸ் அந்த டிஷெல் பிஷெல் எஸ் எஸ்எஃப்ஷெல் அதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா நல்லா எலக்ட்ரானை தடுக்கும் இங்கே உள்ள எலக்ட்ரான் இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னா இங்கே உள்ள எலக்ட்ரானை வந்து ரொம்ப நம்ம நெருங்க விடாமல் இட் வில் ஆக்ட் அஸ் எஸ் ஷீல்டு பட் இந்த ஃபைவ் எஃப் ஆர்பிட்டர் ஃபோர் எஃப் ஆர்பிட்டரெலாம் புவர் ஷீல்டிங் எஃபெக்ட் அதனால் இது வந்து ஈஸியாக இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜோட அட்ராக்ட் பண்ண வச்சுரும் ஸோ அப்போ நெகட்டிவ் பாசிட்டிவ் ஒன்று அட்ராக்ட் ஆயிடுச்சுன்னா அங்கே என்ன ஆகும் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும் டியூ டு த கண்டாக்ட் ஆஃப் நியூக்லியஸ் அந்த எலக்ட்ரான் ஸோ அப்போ அங்கே எஃபெக்டிவ் நியூலியர் சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது இட் ஷோஸ் லாங்கர் கான்ட்ராக்ஷன் இதுதான் கான்செப்ட் ஸோ நெக்ஸ்ட்டு எல்யூ ஓகே எல்ஏ ஓகஸ்த்ரீ இட்ஸ் மோர் பேசிக் ஸோ அதுக்கு நம்ம பீரியாடிக் டேபிள் மூவ் ஆகும்போது பேசிக் கேரக்டர் டிக்ரீஸ் ஆகிறதுனால மோர் பேசிக்காக இருக்கும் ஸோ அதை நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம் ஸோ யூரோப்பியம் அண்ட் சீரியம் ஸோ இதில் எதுக்கு மோர் ஸ்டேபிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதில் வந்து ஃபோர் எஃப் செவன் இருக்குது இதில் ஃபோர் எஃப் டூ இருக்குது சரியா ஸோ நம்மளுக்கு எவ்வளோ மொத்தமாக ஃபோர்டீன் எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம் ஸோ அதில் இது பாதியாக இருக்குது ஸோ ஆஃப் ஃபீல்டு வந்து மோர் ஸ்டேபிள் ஸோ அதனால் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா அந்த ஃபோர் எஃப் செவன் இஸ் மோர் ஸ்டேபிள் டியூ டு த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எனர்ஜி ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஜிற்கோனியம் ஆஃப் எம் எக்ஸிபிட் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் ஸோ சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இட்ஸ் டூ டு லேண்ட் அனிட் கான்ட்ராக்ஷன் ஸோ அது நீங்கள் ரீ லேந்தனிட் கான்ட்ராக்ஷன் படிச்சிங்க அப்படின்னா புரியும் ஸோ நெக்ஸ்ட் விச் ஸ்ட்ராங்கர் ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து எலக்ட்ரோட் கால்குலேஷன் வச்சு போட்டிருப்பாங்க ஸோ எது இப்போ தான் பார்த்தோம் ரெடியூசிங் ஏஜெண்ட் அப்படின்னா அது வந்து நல்லா என்ன ஆகணும் ஆக்சிடைஸ் ஆகணும்னு அர்த்தம் ஸோ அப்போ க்ரோமியம் தான் தான் நம்ம முன்னாடியே பார்த்தோம் சிஆர் டூ ப்ளஸ் சிஆர் த்ரீ ப்ளஸ்ஸாக மாறும் ஸோ அதனால் இட்ஸ் அ வெரி குட் ஆக்சிடைஸிங் ஏஜென்ட் ஸோ நெக்ஸ்ட்டு காப்பர் பாய் எலக்ட்ரோடு பொட்டன்ஷியல் வேல்யூ ஃபார் இஸ் பாசிட்டிவ் ஸோ அதுக்குமே எக்ஸ்பிளேஷன் என்ன அப்படின்னா ஹை அட்டமைசேஷன் எனர்ஜி லோ ஹைட்ரேஷன் என் தாழ்பி ஸோ நெக்ஸ்ட் வேரிய பிளாக் ஆஃப் த்ரீ டி சீரீஸ் எலிமெண்ட் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி எயிட் விச் மெட்டல் இந்த த்ரீ டி சீரீஸ் எக்ஸிபிட் ப்ளஸ் ஒன் ஆக்சிஜன் ப்ளஸ் ஒன் ஆக்சிஜன் எக்ஸ்பிட் பண்ணுற என்ன ஒரே ஒரே ஒரு எலிமெண்ட் என்ன அப்படின்னா தட் இஸ் காப்பர் ஓகேவா ஏன் அப்படின்னா அந்த ஒரு எலக்ட்ரான் அது ரிமூவ் ஆச்சு அப்படின்னா அது ஸ்டேபிளாக த்ரீ டி டென் எலக்ட்ரானிக் கான்ஃபிகேஷனில் அதால் எக்ஸிபிட் ஆக முடியும் ஸோ அதனால் இந்த ஒரு எலக்ட்ரான ரிமூவ் பண்ணும் ஸோ ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் ஆச்சு அப்படின்னா ப்ளஸ் ஒன் ஆக்ஸ்டேஷன் ஸ்டேட் ஸோ நெக்ஸ்ட்டு வை ஃபர்ஸ்ட்டு க்ரோமியம் இஸ் லோவர் தன் ஆஃப் சிங்க் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இங்கே ஃபோர்ஸ் ஒன் ஆர்பிட்டர் அதாவது கடைசி எலக்ட்ரான் இங்கே ரிமூவ் பண்ணணும் இங்கே ஃபோர் டூ வந்து ரிமூவ் பண்ணணும் ஸோ அப்போ குரோமியம் வந்து லோயர் தேன் தட் ஆஃப் ஜிங்க் ஏன்னு கேட்டிருக்காங்க ஸோ இதை நம்ம ஆஃப் ஃபில்டு ஆர்பிட்டல கூட நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம் பட் இங்கே ஃபுல்லி ஃபில்டாக இருக்குது ஸோ அப்போ இதை ரிமூவ் பண்ணால் அதிக எனர்ஜி கொடுக்கணும் இதை காட்டிலும் இதுக்கு அதிக எனர்ஜி கொடுக்கணும் ஸோ எனது அதனால் என்னவாக இருக்குது அப்படின்னா ஐனிஸ்டேஷன் தள்ளிபி அதிகமாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட் ட்ரான்ஷன் மெட்டரியல் ஷோஸ் ஐ மெல்ட்டிங் பாயிண்ட் கிவ் ரீசன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஏன் அப்படின்னா கிரேட்டர் நம்பர் ஆஃப் அன்பர்டு டி எலக்ட்ரான்ஸ் அதில் வந்து ட்ரான்ஷன் மெட்டரியல்ஸ்லாம் அன்பேடு டி எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அது மெட்டாலிக் பாண்டிங் யூஸ் ஆகிறனால இட் ஷோஸ் ஐ மெல்டிங் பாயிண்ட் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ